ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கனிஸ் கிச்சன் அண்ட் பிளாக். இந்த பிளாக்ல எக்கோவேக்ஸ் ரோபோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட நியூ கலெக்ஷன் தான் அது. ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு க்ளீனிங்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்கியாச்சு. இது எக்கோவேக்ஸோட டீபோட் N8 மாடல் தான். ரோபோ வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அமேசானில் செக் பண்ணும்போது எக்கோவேக்ஸ் ரோபோவோட ரிவ்யூஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டெமோ மாடல் எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா தான் வாங்கினோம். இது ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதோட லிங்க் எல்லாமே நான் அமேசானில் இருக்கிறதுனால இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள். இது N8 மாடல் அப்படிங்கிறதுனால இது கிளீனிங்க்கும் மாப்பிங் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டன் வந்து 0 இருந்துச்சுன்னா ஆஃப், 1 இருந்துச்சுன்னா ஆன். இதிலே உள்ளே வந்து இந்த டஸ்ட் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிக்கும். ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்குமே. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். இது N8 மாடல்லாம் காட்டி இதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் அடுத்த வார வெர்ஷன்ஸ் எல்லாமே மேபி ஆட்டோவாக க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா இருக்கும். எங்களுக்கு இந்த வீட்டுக்கு இந்த சைஸ் இது போதும் அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே வாங்கி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி என்போல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கார்பன் ஷீட் மாதிரியெல்லாம் இருக்கும். மைக்ரோ டஸ்ட் எல்லாமே அதிலே கலெக்ட் ஆயிரும். சூப்பராக க்ளீன் பண்ணது. 2-3 நாள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் சரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன். இதெல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே இதில் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். நம்ம எடுத்து அந்த ப்ரஷ் வச்சு சும்மா லைட்டாக வைப் பண்ணி எடுத்தாலே போதும். டஸ்டிங் பண்ணோம்னா அப்புறம் அப்படியே எல்லாமே க்ளீன் ஆயிரும். டஸ்டிங் பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ டஸ்ட் ஏதாவது பறக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நல்லா டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்குற ப்ரெஷில் க்ளீன் பண்ணாலே போதும். இதெல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் சப்போஸ் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டால் டேமேஜ் ஆகிரும். ஸோ அதனால் ட்ரையாக இருந்துச்சுன்னா தான் பெஸ்ட்டு. ஸோ ப்ரெஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே போதும், வாஷ் எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஷும் வைக்கிறதுக்கும் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்கறனால பரவாயில்ல. இல்லாட்டி நம்ம கை தவறதெல்லாம் எங்காச்சும் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷும் தேடுற மாதிரி இருக்கும். எனக்கு இதுலேயே கொடுத்தங்காட்டி அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் தான் அடிக்கடி எங்காச்சும் வச்சுட்டு அப்புறம் அந்த பொருளை தேடிட்டுருப்பேன் அப்படிங்கிறனால எனக்கு இதோட கொடுத்தங்காட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேல் பார்ட்டில் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து வீல் இதெல்லாமே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழேயும் முடி எல்லாமே சிக்கும் அப்படின்னா அதே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 2 பட்டன் மாதிரி இருக்குது, ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த பாக்ஸில் வந்துடும். அதில் இருக்கிற முடி ஏதாச்சும் ரோல் ஆகும்போது சிக்கிடுச்சு அப்படின்னா அதையும் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சும்மா ட்ரை கிளாத் வச்சு இல்லாட்டி ஒரு பனியன் கிளாத் மாதிரி வச்சு நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும். வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணவே கூடாது. இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் முடியெல்லாம் நிறைய சிக்குது அப்படின்னா அந்த வீல் சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போத்துக்கப்போ பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு எனக்கு மோஸ்ட்லி இப்போ தான் ஒரு 3 ஆச்சு அப்படின்னங்காட்டி பெருசாக எனக்கு முடி எதுவும் இதில் சிக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை மாதிரி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். பஸ் ரொம்பலாம் டஸ்ட்டு இது பண்ணிவிட்டு ரொம்ப மெனக்கணும் அப்படின்லாம் இல்லை. இது கூடயே நம்மளுக்கு வந்து மாப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய டம்ளர் தண்ணி அளவு பிடிக்கிற அளவுக்கே மாப் தண்ணி இதில் ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் மாப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இதை அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். மற்ற டைமில் இதை ரிமூவ் பண்ணி தான் வச்சுக்கணும். இது கூட ரீவாஷபிள் மேட் மாதிரி ஒன்றும் 1 யூஸ் மாதிரி ஒரு 10 கொடுக்குறாங்க. அது வந்து இதுக்கு வந்து ரீயூசபிள் வந்து நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 1 யூஸ் மாதிரி இருக்கும். சிலது இது மட்டும்தான் ரீயூசபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அட் ரீயூசபிள் 1 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரிப் வந்து ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேணால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். மாப் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குது. டைல்ஸ் வச்சு நம்ம ஸ்ப்ரே அடித்து மாப் பண்ணுறோம், ட்ரை கிளாத் வச்சு மாப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எமர்ஜென்சிக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு துடைக்கிறோம் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இது செட் ஆகாது. பட் மாப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாமே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாப்பிங் க்ளீனிங் ரெண்டுக்குமே சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே டைம் செட் பண்ணி எல்லாமே மாப் பண்ணிக்கும். மேப் வந்து செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பிளேஸில் எல்லாம் செட் பண்ணி சார்ஜிங் பாயிண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறமா ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேப் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஆச்சு டைம் எடுக்கும். மொபைலில் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும். அது ரூம் ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு மேப் அதுவே செட் பண்ணிடும். ஃபஸ்ட் ஒரு மேப் செட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுவே ஒரு பார்டர் லைன் மாதிரி போட்டு ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு ரூம் க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நம்ம அதை மாப் பண்ணி சப்போஸ் கையில் மாப் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த ரூமை மாப் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸி. நம்ம இருந்து தான் ஆன் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. ஷெட்யூலிங் மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொட்டீனாக நம்ம இந்த டைமுக்கு பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் வேணும் அப்படின்னாலும் கூட அந்த ஆப்பில் டைம் ஷெட்யூல் போட்டு வச்சு பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஏரியா மட்டும் பண்ணணும், ஒரு ரூம் மட்டும் பண்ணணும் அப்படின்னாலும் கூட அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியா மட்டுமே கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஒரு ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுறது அப்படின்னாலும் கூட பண்ணிக்கலாம். ஒரு ரூமில் சப்போஸ் குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க, அந்த ரூம் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரூம் மட்டும் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். மைன்யூட் டஸ்ட் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணும்போது சீரியஸாகவே நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. டஸ்ட் அலர்ஜி இருந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் கிளாத் எல்லாம் இருந்துச்சு இல்லை நம்ம கால் பட்டாலும் கூட சென்சார் பண்ணி அந்த சைடு திரும்பி போயிட்டு தான் கூட்டுது. அதே மாதிரி ஃபுல்லாக எஜ் எல்லாமே கவர் பண்ணி தான் க்ளீன் பண்ணிடுது. கீழே இருக்கிற சின்ன சின்ன திங்ஸு, நம்ம பின்னூசு, அந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் அதெல்லாமே கூட நம்ம அதை சக் பண்ணி எடுத்துருது, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுது. பெரிய ஐட்டம் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே பிப்ஸ் ஒன்று வச்சு சைடில் நம்மளை சென்சார் பண்ணிவிட்டு வேறு சைடாக போயிடுது. அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிருது. கீழே எதுவும் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு டீபோட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ கீழே எதுவும் தண்ணி இல்லாமலும் வாஷ்ரூம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வெளியே போகிறப்ப ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கால் வச்சாலும் கூட அது சென்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வராமல் அப்படியே க்ராஸ் அடித்து போயிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கும். பட் போயிட்டு வந்து திருப்பி என்னும் போது அந்த ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுரும். ஒரு மேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரூம் மட்டும்தான் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட சைடில் இது பண்ணி போய்க்கும். இந்த மாதிரி மேப் செட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒயிட் கலர் கோட் மாதிரி போட்டுக்கும். நம்ம ப்ளூ கலரில் தெரியுதுல்ல அதுதான் அங்கே ரோபோட்டு. திருப்பி அந்த இடத்துலலாம் முடிச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிச்சு, இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் பண்ணிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கும். இன்கேஸ் நம்ம க்ளீன் பண்ணும்போது அது சார்ஜ் பத்தலை அப்படின்னாலும் கூட திருப்பியும் போய் சார்ஜ் போட்டுக்கும். அந்த ஏரியா பொறுத்து நம்மளுக்கு 100% இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 or 2 hours எல்லாமே க்ளீன் பண்ணுற அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருக்கும். இன்கேஸ் பவர்னால் ஏதோ சார்ஜ் ஆகலை அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு பவர் இருக்கிற வரைக்கும் க்ளீன் பண்ணி கொடுத்து திருப்பி போய் சார்ஜ் போட்டு வந்துட்டும் கூட க்ளீன் பண்ணிக்கும். அதுவே அந்த பிளேஸ்க்கே போய் சார்ஜ் போட்டுட்டு செட் பண்ணிக்கும். இந்த எக்கோபேக்ஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாடல் தான் நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். அதோட ரிவ்யூ தான் நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் சரியாக இருக்கும் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பட் எக்கோபேக்ஸ் ப்ராண்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது பேர் ப்ரொமோஷனல் இல்லை, நான் வாங்கி 2-3 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூக்காக தான் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பேக் டு சார்ஜ் போனதுக்கப்புறமா க்ளீனிங் கம்ப்ளீட்னு ஒரு மெசேஜ் வந்துடும். நம்ம அதுக்கப்புறமா போய் நம்ம அந்த அதில் இருக்கிற பவர் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி என்பது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை டெய்லி எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு எப்படி எந்த மாதிரி டஸ்ட்டு சேருது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது நான் ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் நான் வீடு கூட்டியிருந்தேன், அதுக்கப்புறம் கூட எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சீமத்தில் கூட்டியிருந்தேன், அதுக்கப்புறமா தான் இந்த ரோபோ போட்டிருந்தேன். ரோபோ போட்டதுக்கப்புறம் கூட எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். அந்த மைன்யூட்டாக இருக்கிற டஸ்ட்டஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரே அவ்வளோ ஷைனிங், எங்களோட கிரானைட் ஃப்ளோரிங்க்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. மாப் பண்ணதை விடவே ரொம்ப நல்லாவே க்ளீன் பண்ணி இருந்தது. பார்த்தாலே ஃப்ளோரிங்கே நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இதெல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஏதாவது முடி இருக்கானுங்களும் பார்த்து செக் பண்ணி எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 days அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி க்ளீன் பண்ணது எவ்வளோ டஸ்ட்டு சேருதுங்கிறத பொறுத்து நம்ம இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கணும். எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்குறத விட நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி க்ளீனிங், ஹாப்பி ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.